இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னர் தமிழினம் எவ்வாறு நகர வேண்டும் என்பதனை தீர்மானிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு தமிழ் கட்சிகளிடம் இருக்கின்றன தமிழ் மக்களை அஹ் திரட்டக்கூடிய செயற்பாடுகள் கட்சிகள் கடந்து மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில்தான் தமிழினம் இருக்கின்றது வடக்கு கிழக்கில் ஜேவிபி போன்ற கட்சிகளினுடைய விரிவாக்கப்பட்ட தன்மை என்பது எதிர்வரும் காலங்களில் இடம்பெறுகின்ற பொழுது தமிழர்களுடைய வாக்குகள் அதிலும் சிதறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றன வேட்பாளராக வருவதற்கு தமிழ் இனம் சார்ந்து எம் கே சிவாஜிலிங்கம் அவர்கள் போட்டியிருந்தார் அவர் சில வாக்குகளை பெற்றிருந்தாலும் கூட அனைத்து கட்சிகளினுடைய ஆதரவை பெற்றிருந்தால் அவ்வாறான ஒரு செயல்முறை என்பது ஒரு முதல் பட்ட பரிட்சாத்த முயற்சியாக இருந்திருக்க கூடும் அந்த விடயம் என்பது அது ஒரு வேடிக்கையான விடயமாகத்தான் பார்க்கப்பட்டதை ஒடிய தமிழ் மக்களுடைய பலத்தை வழிகாட்டக்கூடிய ஒன்றாக அது இருக்கவில்லை என்பது இங்கே வெளிப்படையான உண்மை அவ்வாறு ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டு அனைத்து மக்களும் அவருக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுகிற பொழுது தமிழர்களுடைய வாக்கு பலம் எந்தளவு இருக்கின்றது என்பதனையும் எல்லோரும் எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தல் அமையும் ஆனால் பிளவுகள் இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு ஒருமித்த வாக்கு எண்ணிக்கை சேராவிட்டால் அதுவே தமிழினத்திற்கு ஒரு பலவீனமான விடயமாகவும் மாறக்கூடும் அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேக்குறதையும் விட எங்களுடைய நகையை அடைய வைக்கிறது வசதியானது வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம் அதுக்காகத்தான் நான் கேஷ் போயின்ல அடைய வைக்க வந்திருக்கேன் மிக குறைந்த வட்டி லாக்கர்ல வைக்கிற மாதிரி நிறைய பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க இதை விட என்னங்க வேணும் கேஷ் பாயிண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செக் கேஷ்யூ கேஷ் ஃபோர் கோல்ட் கோல்ட் லோன் அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட் வணக்கம் இருக்கிறே மற்றும் ஒரு செய்தியின் பிரிடி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை அனைவரையும் சாந்திப்பதால் மிக மகிழ்ச்சி எங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அழிப்பதற்காக எங்களுடன் இணைந்து இருக்கின்றார் அரசியல் ஆய்வாளர் ராம் ராம்பிரசன் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சியில் இணைத்து போலலாம் வணக்கம் ராம்பிரசன் வணக்கம் அபி வணக்கம் நேர்களே மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜனாதிபதி தேர்தலில் வந்து தமிழ் மக்கள் சார்பாக ஒரு பொது வேட்பாளரை வதை நிறுத்துவது தற்போதைய சூழ்நிலையில் அஹ் எந்தளவு முக்கியம் என்று நீடிக்கின்றீர்கள் இந்த விடயம் தொடர்பாக காலமாகவே பேச்சுக்கள் பல தரப்பினரிடம் இருந்தும் பேசப்பட்டு வருகின்ற பொழுதிலும் ஆனால் இதற்கான ஒரு உரிய தீர்வு திட்டத்தை முன்வைத்து ஒரு வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான ஒரு இறுதி முடிவு என்பது எடுக்கப்படவில்லை என்ற ஒரு தான் தமிழர் தரப்பில் இருந்து வருகின்றது இந்த நிலையில் தான் இப்பொழுது மீண்டும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் இப்பொழுது அதற்கு பதிலளிக்கும் விதமாக சிவி சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த விடயம் என்பது இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது காரணம் தமிழ் மக்கள் தொடர்ந்து ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவராக சிங்களவர் நிறுத்தப்படுகின்ற பொழுது அவருக்குத்தான் வாக்கை அளிப்பார்கள் பின்னர் அவர்கள் அளிக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றாதவர்களாக அந்த ஜனாதிபதி சார்ந்தவர் இருக்கின்றார் இதே நேரத்தில் அந்த கட்சி சார்ந்த அரசியல் நடவடிக்கைகளிலும் இவ்வாறான வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு வருவது காலம் காலமாக நடந்து வருகின்ற ஒன்றாக இருந்தாலும் தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வையோ அல்லது இது சம்பந்தமான சில விடயங்களை தன்னும் அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னர் அவர்கள் வருவது இல்லை இந்த சூழ்நிலையில் தமிழ் மக்களுடைய பலம் இன்று சிதறி கிடைப்பதாக தெரிவிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் தமிழர்களுடைய பலம் எந்த அளவு மிக முக்கியமானது என்பதை வெளியுறவு காட்டக்கூடிய ஒரு விடயமாகவும் அதே நேரத்தில் தமிழ் மக்களினுடைய இந்த ஜனாதிபதி தேர்தல் என்ற விடயத்தில் அவர்களுடைய ஒருமித்த கருத்து என்பது என்னவாக இருக்கின்றது என்பதனையும் காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியாக தமிழ் இனத்தை மாற்றக்கூடிய ஒரு வழிவகையாக இந்த விடயத்தை கையாளலாம் என்று பலரும் நினைப்பது உண்மையில் இந்த காலத்துக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்கின்றது ஆனால் அதனை செய்யக்கூடிய நிலையில் தமிழர்கள் இருக்கின்றார்களா என்ற கேள்விக்கு பதில் தேண்ட வேண்டியவர்களாக தமிழர்கள் இருக்கின்றார்கள் காரணம் தமிழ் கட்சிகளும் சரி அல்லது தனிப்பட்ட ரீதியிலும் சரி தமிழர்கள் பிரிந்து போய் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இவ்வாறான விடயங்களை சாத்தியமாக்குவது என்பது மிக முக்கியமான ஒரு சவாலாக தமிழ் இனத்தை பொறுத்தவரையில் இருக்கின்றது ஆனால் சிங்கள மக்கள் இந்த விடயத்தை ஒருமித்து செய்கின்ற பொழுது தமிழர்கள் மத்தியில் இருக்கின்ற பலம் என்ன என்பதனை சிங்களவர்களும் அறியக்கூடியதாக இருக்கும் பேரம் பேசலுக்கான ஒரு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதன் மூலமாக ஏற்படும் ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற அக்டோபர் அளவில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற சூழ்நிலையில் இவ்வாறான ஒரு நகர்வை மேற்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து பேச வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் கட்சி சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபவர்களை தவிர்த்து ஒரு கட்சி சாராத ஒருவரை அல்லது அரசியலில் நாட்டமிக்க மிக்க ஒருவரை புது பொது வேட்பாளராக இறக்குகின்ற பொழுது ஆனால் கட்சிகள் அனைத்தும் தமிழ் மக்களுக்கு இந்த விடயத்தை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க போன்ற பொழுது ஒரு நல்ல முடிவாக இருந்தால் அதனை தமிழ் மக்கள் ஏற்று வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகளும் தென்படுகின்றன ஆகவே இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அடிமட்டத்தில் இருந்து அரசியல் கட்சிகள் வரையில் தொடர்ந்து பேசப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தாலும் கூட அது இன்றைய காலகட்டத்தில் ஒரு சாத்தியப்படாத நிலையில் தான் தமிழினம் சென்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதற்கு முன்னரும் இவ்வாறான ஒரு பொது வேட்பாளராக அல்லது முயற்சியாக ஒரு ஜனாதிபதியாக ஜனாதிபதி வேட்பாளராக வருவதற்கு தமிழ் இனம் சார்ந்து எம் கே சிவாஜிலிங்கம் அவர்கள் போட்டியிருந்தார் அவர் சில வாக்குகளை பெற்றிருந்தாலும் கூட அனைத்து கட்சிகளினுடைய ஆதரவை பெற்றிருந்தால் அவ்வாறான ஒரு செயல்முறை என்பது ஒரு முதல் பட்ட முயற்சியாக இருந்திருக்க கூடும் ஆனால் அவர் தனித்து சுயாதீனமாக செயற்பட்டதன் காரணமாக அந்த விடயம் என்பது அது ஒரு வேடிக்கையான விடயமாகத்தான் பார்க்கப்பட்டதை ஒடிய தமிழ் மக்களினுடைய பலத்தை வழிகாட்டக்கூடிய ஒன்றாக அது இருக்கவில்லை என்பது இங்கே வெளிப்படையான உண்மை ஆனால் அவருடைய சிந்தனை என்பது அந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு சிந்தனையாக இருந்திருக்கின்றது அது இப்பொழுது தமிழ் இனத்துக்கு தேவையான ஒன்றாகவும் இருக்கின்றது ஏனென்றால் இப்பொழுது தமிழ் இனம் சார்ந்து வெளியுலகுக்கு காட்ட வேண்டிய ஒரு கடப்பாடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் வடக்கு கிழக்கு பகுதியில் கூடுதலாக இந்திய பிரசன்னம் அதிகரித்து வருகின்ற சூழ்நிலையில் தமிழினம் எவ்வாறான ஒரு சக்தியை கொண்டிருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை பார்க்கின்ற பொழுது அந்த விடயத்தை வெளியுறவுக்கு காட்டுவதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவும் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த விடயத்தை மாற்றலாம் இது மட்டுமல்லாமல் இப்பொழுது ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி போன்ற கட்சிகளினுடைய பிரசன்னம் அதிகரித்து வருகின்ற நிலையில் அவை கூடுதலாக பெரும்பான்மையின மக்களினுடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற சூழ்நிலையில் எதிர்காலத்தில் அவர்களும் வடக்கு கிழக்கில் கூடுதலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்களும் இந்த விடயங்களை அஹ் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பார்கள் அஹ் வடக்கு கிழக்கில் அஹ் ஜேவிபி போன்ற கட்சிகளுடைய அஹ் விரிவாக்கப்பட்ட தன்மை என்பது அஹ் எதிர்வரும் காலங்களில் இடம்பெறுகின்ற பொழுது தமிழர்களுடைய வாக்குகள் அதிலும் சிதறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது ஆகையே இந்த விடயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ் மக்களை ஓரணியில் திரட்டக்கூடிய செயற்பாடுகள் கட்சிகள் கடந்து மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில்தான் தமிழிடம் இருக்கின்றது அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக முதல் படியாக இந்த ஜனாதிபதி தேர்தலை பார்க்கலாம் அவ்வாறு ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டு அனைத்து மக்களும் அவருக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுகின்ற பொழுது தமிழர்களுடைய வாக்குப்பலம் எந்த எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தல் அமையும் பிளவுகள் வாக்கு எண்ணிக்கை சேராவிட்டால் அதுவே தமிழினத்திற்கு ஒரு பலவீனமான விடயமாகவும் மாறக்கூடும் ஆகவே இந்த விடயம் என்பது நன்கு ஆராயப்பட்டு செய்யப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது சி வி விக்னேஸ்வரன் போன்றவர்கள் சிங்கள மக்கள் மத்தியிலும் அதே நேரத்தில் சிங்கள அரசியல்வாதிகள் மத்தியிலும் தாங்கள் விடுகின்ற கோரிக்கைகள் அல்லது தாங்கள் இந்த கட்சிக்கு ஆதரவளிக்கின்றோம் என்று செய்யப்படுகின்ற பொழுது அதனை ஏற்று மக்கள் வாக்களிக்கின்றார்கள் ஆனால் விட வருகின்ற அரசுகள் அதனை தக்க வைத்துக் கொள்வதில்லை சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில்லை என்ற ஒரு ஆதங்கத்தில் இந்த விடயத்தை எடுத்தாலும் கூட இந்த விடயத்தில் தமிழர்களுடைய பலம் எதிர்கால செயற்பாடுகள் போன்றவை நன்கு சிந்திக்கப்பட்டு ஏனைய கட்சி உறுப்பினர்களோடும் சேர்ந்து இவை ஆராயப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது ஏற்கனவே தமிழர்களுடைய கூடுதலான வாக்குகளை பெறக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் இம்முறை பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த விடயங்கள் கூட இந்த தேர்தலில் பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாக பலரும் குறிப்பிடுகிறார்கள் ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னர் தமிழினம் எவ்வாறு நகர வேண்டும் என்பதனை தீர்மானிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு தமிழ் கட்சிகளிடம் இருக்கின்றன அதற்கு ஏற்ற வகையில் அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய கோரிக்கையாக இருக்கின்றது நன்றி அந்த தகவலுக்கு ராம் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய கல்விக்கு விரிவான விளக்கங்களை அளித்தமைக்கு மற்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நன்றி மீண்டும் சந்திக்க இருக்கின்றோம் டிவி யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தோப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தோப்புகளையும் பார்வையிடத் தவறாதீர்கள்